மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், தலை நிமிர்ந்து நடக்கின்றார்கள் என்று சொன்னால், தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், படித்த இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு மிக சிறந்த ஆட்சியை இந்த 3 ஆண்டுகளில் செய்த சாதனை திட்டங்கள் எண்ணற்றவை. இந்த திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்றி வருகின்றது என்று சொன்னால், இதுதான் இந்தியாவின் சமூக நீதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி, திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, அவர்களின் பாதையில் இன்றைக்கு தலை சிறந்த மாநிலத்தை உருவாக்கி இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று இன்றோடு 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான திராவிட மாடல் அரசுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த 3 ஆண்டுகளில் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்களுக்கு எண்ணற்ற நல்ல திட்டங்களை வகுத்து கொடுத்து செயல்படுத்தி வருகின்றார். சொன்னதை மட்டுமல்லாமல் சொல்லாததையும் செய்து தமிழ்நாட்டை இந்தியாவின் தலை சிறந்த மாநிலமாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த வகையில் தலை சிறந்த 3 ஆண்டு சாதனை திட்டங்களை இங்கே நாம் பார்க்கலாம். இந்த திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற திட்டங்கள், இந்தியாவிற்கே முன்னோடியான திட்டங்கள் மட்டுமல்லாமல் இன்றைக்கு உலக நாடுகளே இதை பின்பற்றக்கூடிய வகையில் இந்த திட்டங்கள் அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு பார்த்து பார்த்து தமிழ்நாட்டில் உள்ள ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள், படித்த இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் என அனைவரும் பயன்பெறக்கூடிய வகையில் ஒரு மிக சிறந்த ஆட்சியை இந்த 3 ஆண்டுகளில் செய்த சாதனை திட்டங்கள் எண்ணற்றவை. இந்த திராவிட மாடல் அரசின் திட்டங்கள் ஒவ்வொன்றையும் அனைத்து மாநிலங்களும் இன்றைக்கு பின்பற்றி வருகின்றது என்று சொன்னால், இதுதான் இந்தியாவின் சமூக நீதிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றி, திராவிட மாடல் அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி, அவர்களின் பாதையில் இன்றைக்கு தலை சிறந்த மாநிலத்தை உருவாக்கி இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி. அந்த தலை சிறந்த சாதனை திட்டங்களை இங்கு நாம் பார்க்கலாம். 16 லட்சம் குழந்தைகள் பசியின்றி கல்வி பெற காலை உணவு திட்டம், 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்குகின்ற மகளிர் உரிமை திட்டம், விடிகள் பயண திட்டத்தில் 460 கோடி முறை பெண்கள் கட்டணமில்லா இலவச பேருந்து பயணத்தில் பயன்பெற்றிருக்கின்றார்கள், வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தோயி மகளிர் விடுதி திட்டம், நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக 28 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது, முதல்வரின் முகவரி திட்டத்தின் மூலம் 19.69 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு, மக்களுடன் முதல்வர் திட்டம் 2.40 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு, இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் மூலமாக 24.86 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கின்றார்கள், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டத்தின் மூலமாக 2.17 லட்சம் பேர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில் மதுரையில் 2.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் 100 ஆண்டு நூலகத்தை அமைத்திருக்கின்றார், சென்னை கிண்டியில் 240 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையை அமைத்திருக்கின்றார், 2.19 கோடி குடும்பங்களுக்கு தலா ₹1,000 பொங்கல் பரிசு தொகை, முதியோர் ஓய்வூதியம் 1,000 ரூபாயிலிருந்து 1,200 ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கின்றார், மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதம் உதவித்தொகை 2,000 ரூபாயாக உயர்வு, ஓய்வூதியம் 1,500 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கின்றார், குறுவை சாகுபடி பரப்பு 5.59 லட்சம் ஏக்கராக உயர்வு, 2 லட்சம் புதிய வேளாண் மின் இணைப்புகள், 1,477 கோவில்களுக்கு குடமுழுக்கு, 1,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களை புதுப்பிக்க
ரூபாய் 294 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. இப்படி பல்வேறு நல்ல திட்டங்களை இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கி மக்கள் போற்றுகின்ற அரசாக, பெண்கள் போற்றுகின்ற அரசாக, இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற அரசாக, உலக நாடுகளுடைய கவனத்தை பெறக்கூடிய அரசாக, அனைத்து மாநிலங்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் அரசுடைய திட்டங்களை அனைத்து மாநிலங்களுக்கும் செயல்படுத்துகின்ற வகையில் இந்த திராவிட மாடல் அரசுடைய இந்த 3 ஆண்டு திட்டங்கள் இன்றைக்கு நாடு போற்றுகின்ற திட்டங்களாக விளங்கி இந்தியாவின் நம்பர் 1 மாநிலமாகவும், இந்தியாவின் தலைசிறந்த முதல்வராகவும் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். தலைசிறந்த நம்பர் 1 முதலமைச்சராக மட்டுமல்லாமல் இந்தியாவின் தலைசிறந்த நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதற்காக தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த திட்டங்களை தாண்டி, அதாவது சொல்வதை மட்டுமல்ல சொல்லாததையும் இன்றைக்கு செய்து முடித்து, இன்றைக்கு நாடு போற்றுகின்ற சமூக நீதியை பாதுகாத்து, இன்றைக்கு அனைத்து மக்களுக்கும் எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற வகையில் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட மாடல் அரசு இந்த 4வது ஆண்டிலும் மிக சிறந்த திட்டங்களை, மக்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுப்பார் என்கின்ற அந்த நம்பிக்கையில் இந்த நாட்டு மக்கள் இருக்கின்றார்கள். அந்த வகையில் திராவிட மாடல் அரசும் பயணிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. 3 ஆண்டுகளினுடைய சாதனை எண்ணற்றவை. மக்களுக்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து மக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், தலை நிமிர்ந்து நடக்கின்றார்கள் என்று சொன்னால் அது திராவிட மாடல் அரசுடைய சமூக நீதி பாதையில் செயல்படுகின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு. தந்தை பெரியாரின் பேரறிஞர் அண்ணாவின் டாக்டர் கலைஞர் அவருடைய வழியில் வீரடை போற்று 3 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்து 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 4வது ஆண்டின் பயணம் வெற்றி பயணமாக அமையட்டும்.